श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः श्रीमते निगमान्त महादेशिकाय नमः श्रीमते भवदेवाश्चहराय महादेशिकाय नमः श्रीमते भगलभूषण महादेशिकाय नमः श्रीतरंगवनंदिनी हेमाब्ज नायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः श्रीमान् वेंकटनाथार्य कविताख्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां चताहृति श्रीमच्चैघोताजय नमः श्रीरंगनाथ दिव्य पादुकाभ्यां नमः स्वामी निगमान्त महादेशिकनुडय அற்புதமான பாதுகா சகஸ்தத்தை நாம் பக்தாளுடன் சேர்ந்து அந்த பாதுகையினுடைய திவ்யானுகிரகத்தாலேயே அனுபவிச்சுருக்கியோம். அப்படி பிராப்தமாயிருக்கு நமக்கு. இதுகாரும் 13 பத்ததிகள் பராக பத்ததி பர்யந்தம் யதாமதி ஆச்சாரியாளுடைய வியாக்கியானங்களை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அழகையும் அந்த சம்ஸ்கிருதத்தினுடைய காம்பீரியத்தையும் அனுபவிக்கும் பாக்கியம் கிடச்சிது. இன்றைய தினம் சப்தத்தை பத்தியான ஒரு பத்ததி சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். போன பத்ததியிலே பராக பத்ததியிலே பாதுகையுடைய தூளி என் பாததோழி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் சென்றதே என்று ஆழ்வாராதிகள் சாதிச்சா அது எம்பெருமானிய திருவடி. இங்கே பாதுகையினுடைய அதன் மேல் இருக்கிற தூசியினாலே அதுபட்டாலே எவ்வளோ சுகிருதம் இந்த ஜென்மாக்களுக்குன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் பராக பத்ததியிலே அற்புதமாக நிறையா ஸ்லோகங்கள் சாதித்தார். ரொம்ப ஸ்லாகித்த ஸ்லோகம் அதில் என்னன்னு கேட்டாக்கா, என்னுடைய சரமதசையிலே நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ண வரும்போது அம்மா ஏ பாதுகாதேவி உன்னுடைய திருமேனியில் இருக்க தூசியை என்னுடைய கடைசி மூச்சு காத்து அந்த உன்னுடைய திருமேனியை சுத்தம் பண்ணணும்னு சாதிச்சார். அப்போது தன் சரமதசையிலும் ஒரு பகவத் கைங்கரியம் பாதுகைக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்றதான எண்ணத்தையும் சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கொடுத்தார் இல்லையா. அப்போது உத்தரகிருத்தியமானது ரகசத்திரிய சாரத்தில் எழுதினபடி பகவத் கைங்கரியம் அதை தான் அவர் பண்ணி காட்டணும், சரமதசையிலும் பண்ணி காட்ட வேண்டும் என்பதானது தேசிகனுடைய திருவுள்ளமாக அமைஞ்சுதாங்க. இப்போ அடுத்த பத்ததியில் இந்த நாத பத்ததியிலே 14வது பத்ததி இதில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னாக்கா, இந்த பாதுகையினுடைய சப்தங்கள் எம்பெருமான் பாதுகையை சாத்தின் திருவிதி புறப்பாடு கண்டருள்றான் ஸ்ரீரங்கன். அப்போது இந்த பாதுகைக்கு நடக்கும்போது சப்தங்கள் வருது, அந்த சப்தத்தினாலே ஏற்படும் பயன் என்ன, அந்த சப்தத்தினாலே ஜீவாத்மாக்களுக்கு என்ன சுகிருதம் ஏற்படுறது, அந்த சப்தத்தினாலே வேதங்களுக்கு என்ன விஷயம் ஏற்படுறது என்பதெல்லாம் சுவாமி தேசிகன் பறக்க சாதிச்சுன்னு வரையிற இந்த 14வது பத்ததியிலே நாம் ஸ்லோகத்தை சேவிச்சுட்டு அடியேன் மேற்கொண்டு விஷயங்களை பார்க்கலாம். அடியேன் ஸ்ருதி நாம் பூஷணாம் தேரங் சங்கே ரங்கேந்திர பாதுகே மிதசங்கர்ஷ சஞ்சாத்தம் ரஜ கிமபி சஞ்சிதம் ஸ்ருதீனாம் வேதங்கள் பூஷணானாம் தே. ரங்கனுடைய திவ்ய பாதுகை இருக்கு, அதை பெருமாள் சாத்திக்கிறார். அந்த குமிழே ரத்தனங்கள்லாம் அலங்காரமாக இருக்கு சுவாமி. சங்கே ரங்கேந்திர பாதுகே மித சங்கர்ஷ சஞ்சாதம் ரஜ கிமபி சஞ்சிதம்னு சாதித்தார். அதெல்லாம் அலங்காரமாக இருக்கு. இப்போது இந்த பாதுகையினுடைய அந்த குமிழ் இருக்கிற ரத்தனங்கள் இழைக்கப்பட்டிருக்கு. பெருமாள் சாத்தியம் வீதியை ஏழ்றார். அப்போது ரத்தனங்கள்லாம் சப்தம் போடுறது இல்லையா. உள்ள நம்ம சில சன்னதிகள்லாம் ஸ்ரீ ஷட்டாரியில் பார்த்தா அந்த பாதுகை மேலே உள்ள சலங்கை வச்சுருப்பா, அது சாதிக்கும் போது ஜல் ஜல்னு சவுண்டு வரும். அந்த மாதிரி இந்த குமிழ் இருக்கக்கூடிய ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட ரத்தனங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று உரசி சப்தம் ஏற்படுத்துறது இல்லையா, சப்தம் ஏற்படுத்துறது. இப்போ இந்த சப்தம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சாட்சாத்தான வேதங்கள் சத்துர் வேதங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒரு பொடியாகி அது வந்து அனுகிரகம் பண்ணுமா போல இருக்குன்னு சாதிக்கிறார். அது என்ன என்று சொல்ல முடியல, இதுதான் நிச்சயமாக சொல்ல முடியல இல்லையா. உண்டாகி என்னதென்று சொல்ல முடியாத பொடியாக இருக்குன்னு வியாக்கியானம் பண்ணுறா பெரியவா. சங்கே ரஜக்கிமபின்னு போட்டேன். அதனாலே இது எப்படி இருக்குன்னா, ஆழ்வாருடைய திவ்ய சூக்தி எவ்வளோ பாசுரங்கள் இருக்குது அதுக்கு ரத்தனங்களை ஒப்பிடுறார். அங்கே இந்த பாசுரங்கள் ஒன்றோட ஒன்று கலந்ததுனாக்கா பகவத் விஷயமானது சாரம் கிடைக்கிறது.
அந்த சாரம் தான் அந்த பொடி அப்படின்னு சாய்க்கிறார் ஆச்சாரியர் இந்த இடத்துல. ஸ்ருதீனா பூஷணானாம் தே சங்கே ரங்கேந்திர பாதுகே வித சங்கர்ல சஞ்சாதம் ரஜ கிமபி சஞ்சிதம். இதுலேருந்து என்னன்னா, பாதுகையினுடைய விஷயத்தில் வேதம் இருக்கு, இந்த பாதுகையே வேதம் போற்றுறது, அதாவது இந்த பாதுகையினுடைய தூளியே வேதம் சிரசா வகிக்கிறதுன்னு முன்னாடி சில ஸ்லோகங்களில் சுவாமி தேசிகன் அனுகிரகம் பண்ணார் நமக்கு. இப்போ என்னடான்னா, வேதங்கள் ஒன்றோடொன்று உரசி கொள்ளும் போது ஒரு பொடியாக ஒன்று வஸ்து வருது, அது என்னன்னா அதுதான் அந்த பகவத் விஷயம் என்ற சாரம், அந்த அருளிச்செயலுடைய சாரார்த்தம். வேதத்தை நன்கு அலசி இந்த பாகவதாளுக்கு இந்த வேதத்தினுடைய ரொம்ப அபௌருஷேயமான வேதத்திலேருந்து அர்த்தங்கள் இவாளுக்கு மனசில் துவனிக்காது, அதனால் சுவாமி நம்மாழ்வாரை எம்பெருமான் அவதாரம் பண்ண வச்சு நமக்கெல்லாம் வேதசாரத்தை அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதானது இந்த பாசுரத்திலேருந்து நம்மளால் யூகிச்சு பார்க்க முடியாது. அதுதான் ஆச்சாரியாலும் திருவள்ள பத்திரம் அந்த இடத்துல. அடுத்தது சாய்க்கிறார், இந்த சப்தம் என்ன பண்ணுறது, பாதுகையோட சப்தம் பெருமாள் திருவீதியிலே எழுந்துருன்றார். பாதுகை சப்தம் போட்டுகிட்டே வருது, இந்த சப்தத்தில் என்ன என்ன இன்னும் எப்படி ஆக்கர்ஷிக்கிறது, எப்படி அனுகிரகம் பண்ணுறது மேற்கொண்டு ஸ்லோகங்களில் சாய்க்கிறார். விகிதேஷ்வ பிதாவனேஷு வேதைஹி கமனோதீரித கர்ப்பரத்னநாதா மதுரம் மதுவைரி பாதரக்ஷே பவதி பிரத்யபிவாதனம் விதத்தே. பிரத்யபிவாதனம் விதத்தே, அதான் இந்த ஸ்லோகத்த விஷயம். அதாவது பெருமாள் இந்த மது என்ற அசுரன் சத்ருவானன் பெருமாளுடைய திருவடியை இந்த பாதுகை வந்து ரட்சிச்சின்னு வருது சஞ்சாரத்தில். இந்த ரத்னங்கள் அந்த குமிழில் இருக்குன்னு முதல் ஸ்லோகத்திலே பார்த்தோம். அது ஒரு சப்தம் பண்ணுறது எப்படின்னா, நான் சதுர்வேதம் ருக்யஜு சாமம் ஆகிய வேதங்கள் இருக்குது, இந்த வேதங்களுடைய வார்த்தைகளை நான் சேவிக்கிறேன்னு சொன்னார். இப்போது இந்த வேதம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறது, பெருமாளையும் பாதுகையும் ஸ்தோத்திரம் பண்ணுறது இல்லையா. மதுவே மதுரம் மதுவைரி பாத ரக்ஷேன. அப்போது இந்த வேதம் ஸ்தோத்திரம் பண்ணுறது, ஸ்தோத்திரம் பண்ணால் இந்த பாதுகையினுடைய சப்தமானது அதற்கு பதில் சொல்லும்படியான ஒரு சப்தம் ஏற்படுத்துறது ஸ்ரீ ரங்க பாதுகை. சொல்கிறார் சுவாமி தேசிகன், இது எப்படி இருக்குன்னா, பவதி பிரத்ய அபிவாதனம் விதத்தே அப்படின்னு. பவதி ஹே பாதுகையே, ஹே பாதுகாதேவியே, நீ வந்து என்ன பண்ணுறன்னா, வேதங்கள் ஒன்று ஸ்தோத்திரம் பண்ணுறது, அதுக்கு பிரதிவச்சனம் பண்ணுற மாதிரி நீ வந்து சப்தத்தை ஏற்படுத்துகிறமா அப்படின்னு சாய்க்கிறார் தேசிகன். இது நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னு ஆச்சாரியால் சாய்ச்சிருக்கா. லோகத்தில் வந்து நம்ம திடீர்னு போகிறோம், ஆற்று திடீர்னு பெரியவாக வரா, இல்லை நம்ம அப்பா அம்மாவே சேவிக்கும் போது நல்லா சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறோம், சேவிச்ச உடனே என்னாகும், அபிவாதனம் பண்ணுறோம் என்பதானது சத்சம்பிரதாயத்தில் வந்த விஷயம், அதுதான் அனுஷ்டானம், வேத விகிதமான விஷயம் அது இல்லையா. அப்போது பெரியவாளை அபிவாதனம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், நம்ம நான் வந்து இந்த ரிஷி, என் வம்சத்துக்கு இந்த ரிஷி, நான் இந்த வம்சத்தை சேர்ந்தவன், இந்த வேதத்தை அத்தியன் சதுர வேதத்தை இதோ ஒரு வேதத்து கிருஷ்ண யஜுரோ சாமமோ இதை நான் அத்தியனம் பண்ணவன், நான் இந்த சூத்திரத்தை உடையவன், எனக்கு இந்த திருநாமம் இருக்குது சுவாமி, அடியேன் உண்மை சேவிக்கிறேன் என்பதானது அபிவாதனத்துடைய உள்ளர்த்தமாக வச்சுருக்கு. அப்போது ஒருத்தன் சேவிக்கும் போது என்னென்னா, இந்த பெரியவா என்னப்பா ஆயுஷ்மான் பப ஸ்ரீனிவாசர்மன்னு சொல்லுவாள், பிரிவச்சனம் சொல்லுவாள். அதாவது பிரதிவச்சனம் எதுக்கு சொல்கிறதுன்னா, இவன் பெரியவான்னு நினச்சி ஒருத்தன் சேவிக்கிறான், அப்போ சேவிக்கும் போது அவனுக்கு ஒரு இவாளுடைய திருவாக்கிலேருந்து ஒரு ஆசீர்வாதம், ஏன்னா பாகவதாருடைய ஆசீர்வாதமானது சகலத்தையும் தலை கட்டு கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்கிறான் இல்லையா. அப்போது இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, எவன் ஒருவனுக்கு பிரதிவச்சனம் சொல்ல தெரியலையோ அவனை சேவிக்கக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அதனால் பெரியவா அத்தியானம் பண்ணுவாள், வந்துச்சானத்தின்னு வச்சு சில பேருக்கு லௌகிகமாக போனதாலும் விஷயம் தெரியல அவளுக்கு, ஆ சேவிடா நட்சத்திரம் போட்டு க்ஷேமாறுட்டு போயிடுவாள். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது பதில், எப்படி சம்ஸ்கிருதத்தில் அவன் அபிவாதனம் பண்ணானோ அவளும் அதே போல அந்த பாஷையிலே சொல்ல வேண்டும், ஆயுஷ்மான் பவன் சொல்லி அந்த சர்மனை சொல்லி சர்மான்னு சொல்லி முடிக்கணும். அந்த ஆயுஷ்மான் பவ ஸ்ரீராமதசிக சர்மான், ஆயுஷ்மான் பவ கிருஷ்ணதாசிக சர்மா, ஆயுஷ்மான் பவ அந்த சீனிவாசர்மான்னு சொல்லி சொன்னாதான் இவாளுடைய ஆசீர்வாத பலனானது சேவிக்கும் படுக்கு அந்த குழந்தைக்கு போய் சேரும். இப்போது இந்த விஷயத்தை அப்படியே இந்த ஸ்லோகத்தில் கொண்டு வாங்க உள்ள என்னென்னா, வேதமானது பாதுகையை சேவிக்கிறது,
அதுக்கு சேவிக்கிறதுக்கு அபிவாதனம் பண்ணுற மாதிரி வேதம் பண்ணுறது இருக்குது. புனகா இந்த பாதுகை என்ன பண்ணுறது, அபிவாதனம் பண்ணவாளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு சத்துர்வேதத்துக்கும் பிரதிவச்சனம் சொல்கிற மாதிரி, அபிவாதன பிரதிவச்சனம் சொல்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தேசிகன் சாய்க்கிறார். பவதி பிரத் அபிவாதனம் விதத்தே அப்படின்னு இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இது இதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும். இதை சாஸ்திரத்தை தான் சா இது சொல்கிறது. எது சொல்கிறது அப்படின்னாக்கா, இந்த பாதுகாசாஸ்திரமானது நமக்கு சாஸ்திரம் பரிச்சயம் இல்லை. தேசிகாதிகள் அதுமாதிரி ஆச்சாரியால் நமக்கெல்லாம் சாஸ்திரத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோன்னு திருவுள்ள பற்றி அவள் தங்கள் கிரந்தங்களில் அங்கங்கே அங்கங்கே ரொம்ப ரசிக்கும்படியாக, அதே டயத்தில் வந்து ரொம்ப கஷ்டமில்லாதவாக இருக்கிற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியும் ஸ்லோகங்களை பண்ணி நமக்கு சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கணும்னு இன்டைரக்டாக நமக்கு சொல்கிறா இடத்துல இல்லையா. அடுத்தது பார்த்தா ஒரு இதில் இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறேன். பாதுகையே, நீ எழுப்பும் சப்தம் எம்பெருமான் திருவீதி புறப்பாடு கண்டுபோ, நீ எழுப்பும் சப்தம் பார்த்தா எங்களை மாதிரி சாமானிய சேத்தனாளுக்கே எங்களை பார்த்து உங்களுக்கு பெருமாள் தெரிஞ்சுங்கோ, உங்களுக்கு பெருமாள் ரங்க விமானத்துலேருந்து எழுந்தருள் இருப்பது நன்றாக தெரிகிறதா, இல்லை என் மேலே இருக்கும் பெருமாள் என்னுடைய திருவுடம்பிலே பெருமாள் எழுதியிருக்கான் திருவிடு வச்சு இது நன்னா இருக்கா, இல்லை பரமபதத்தில் இருக்கும்போது நன்னா இருக்கான்னு கேட்குறாளாம் பாதுகாதேவி நம்மளை பார்த்து. இந்த இடத்துல ரொம்ப சூப்பரான ஸ்லோகம் அது. ஸ்வதேக்கம் இகை வரங்கநாதோ மயி திஷ்டன் எதிவா பதே பரஸ்மின் இது பிரச்சதி தேவினோ நமஸ்மானு மதுரை ஸ்வம் மணி பாதுகே நினாதைஹி அப்படின்னு. பெருமாள் பரியங்காசனம் அந்த இடத்துல அவனுடைய சேஷன் மேலே இருக்கும்போது நன்னா இருக்கா ஸ்ரீ ரங்கப்பெருமாள், இல்லை என் மேலே ஏழு இந்த வீதி உற்சவம் கண்டலும் போது அவன் விவசாயிக்கிறானா, இல்லை பரமபதத்தில் இருக்கானே பெருமாள் அவன் தான் நல்லா இருக்கானு பாதுகாதேவி கேட்குறா. நான் எப்படி ஆட பண்ணிட்டு வரேன் பெருமாளை பார்த்தியா அப்படின்னு நமக்கு காட்டாளாம் பாதுகாதேவி. அங்கே இருக்கும்போது பெருமாள் சயனத்தில் இருப்பார், பரமபதத்துக்கும் போது பெருமாள் உக்காண்டு இருக்கார். ஆனால் நாம் எல்லாம் இந்த ரெண்டு பெருமாளையும் போய் அங்கே போய் சேவிக்கணும். ஆனால் இந்த பாதுகாதேவி பண்ணக்கூடிய உபகாரமானது எப்படி இருக்குன்னு, அவள் நம்ம ஆத்து வாசலுக்கு ரங்கனை கூட்டு சேவை பண்ணி வைக்கிறா சுவாமி. அப்போது நிச்சயமாக பார்த்தாக்கா ஐயோ ஏழை பண்டுவா அந்த ஜதி என்ன சிம்ம கதியில் வரா சர்ப்ப கதியில் வரா இல்லையா ஸ்ரீரங்கத்தை வந்து அந்த நடை அழகுன்னு சொல்லுவா. அப்போ ஐயோ ஏழை பண்டு வர அழகுதானே நல்லா இருக்குது, இந்த சேவை தானே நன்னா இருக்குன்னுட்டு தேசிகன் திருவுள்ளமா இதில் தெரியுதுட்டில். அடுத்தது இன்னொரு ஸ்லோகத்தை சாய்க்கிறார். இந்த பாதுகாதேவி வந்து பெருமாளை வந்து ஏழை பண்டு வரா வீதி உற்சவம் முடிஞ்சு பெருமாளும் தன்னுடைய அன்றைய தினத்தை உற்சவாதிகளை பூர்த்தி பண்ணிட்டு யதாஸ்தானத்துக்கு எழுதியானும் பெருமாள் பிராட்டி இருக்கும் அவளுடைய அந்த அந்தப்புறத்துக்கு பெருமாள் ஏழுறார். அப்போது பெருமாள் நிச்சயமாக பாதுகா சாத்தியம்தான் எழுதியாகும் இல்லையா. அந்த சமயத்தில் பாதுகாதேவி ஒரு சத்தத்தை எழுப்புறான், ஜல் 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 ஜல்னு அந்த பாதுகா சத்தம் போட்டுன்னு பெருமாளும் ஏழுற. ஆனால் அந்தப்புறத்தில் பிராட்டி பெரிய பிராட்டியார் ரங்கநாச்சியார் இருக்கா பெருமாளை எதிர்கொண்டு அழைக்க வரா. அவள் என்ன பண்ணா, வழக்கமாக பெரிய தீர்க்க சுமங்கலிகள் காலில் வந்து மெட்டி போட்டுருப்பா, மெட்டியில் சலங்க இருக்கும், அப்புறம் காலில் வந்து இது தண்டை சாத்தின்னு இருப்பா, கொலுசு சாத்தின்னு இருப்பா இல்லையா, அவெல்லாம் அந்த சப்தம் எழுப்புறது. இப்போ பிராட்டி பெருமாளை எதிர்கொண்டு சுவாகதம் பண்ணுறா தன்னுடைய கிரகத்துக்கு கூப்பிடுறதுக்கு, பெருமானும் பிராட்டியுடைய கிரகத்தை நோக்கி எழுந்தொழி போயின்னு இருக்கிறப்போ அப்போ பிராட்டியினுடைய தண்டையிலிருந்து சப்தமானது வெள்ள சப்தமாக வருது. அந்த சப்தம் பிரதிபலிக்கிறது அந்த இடத்துல. அதுக்கு பெருமானுடைய திருவடியில் சாத்தி கொண்டு தன பாதுகையிலேருந்து ஒரு சப்தம் வருது. ஓ பிராட்டியினுடைய அந்த தண்டை சப்தத்துக்கு பெருமானுடைய பாதுகையானது சப்தம் பதில் உரைக்கும் போல இருக்குன்ட்டு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இடத்துல பெருமான் அந்த புறத்துக்கு போகிறார். அந்த புறத்தில் அப்போது இந்த பாதுகாதேவி ஒரு சப்தத்தை எழுப்புறா. எதிரேந்து வரக்கூடியதான மகாலட்சுமியும் தன் தண்டை சிலம்புலேருந்து சப்தத்தை சொல்கிறா. இவாளுக்கு இவா பதில் சொல்கிற மாதிரியும் அவளுக்கு அவா பதில் சொல்கிற மாதிரியும் இந்த இடத்துல இருக்கு. அவரோத கதஸ்யரங்கபர்தகோ கதிசு கஞ்சித கற்பகற்பரத்னநாதா பதிசம் பல்லவ சீவ பாதுகேத்வம் கமலா நூபுர மஞ்சுசு ஸ்திதானாம். கமலா நூபுர நூபுரமான அந்த தண்டை இருக்கே அதில் வந்து மகாலட்சுமியுடைய கமலா அப்படின்னா நூபுர தண்டையினுடைய மஞ்சு அழகாக இருக்கிறதான அந்த சப்தங்களுக்கு இந்த பாதுகாதேவி பதில் சொல்லும்படியாக இருக்குன்னு சொல்லிட்டு
சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக இந்த பாதையுடைய நாதத்தை பற்றி பேசுகிறார் சுவாமி. எதேதோ அந்த பாத தூளியை பற்றி பேசினார், பாதுகையினுடைய பாத தூளியை பற்றி பேசுகிறார், பாதுகையினுடைய சப்தத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் இன்னொரு இடத்த சாய்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் அது. அதானா நமக்கெல்லாம் பெருமாள் சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார், வேதத்தை கொடுத்துருக்கார், அருளிச்செயலையும் பெருமாள் கொடுத்துருக்கார் நமக்கு. இதெல்லாம் நமக்கு வந்து சிரேயசை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் இந்த பாதுகாவி ஒரு தனியாக ஒரு அனுகிரகம் பண்ணுறான் நமக்கு எல்லாம். இதெல்லாம் மந்திரம் தான், வேதம் மந்திரம், அருளிச்செயல் மந்திரம், சாஸ்திரம் மந்திரம் தான். பெருமாள் இதை இவன் பெருமாள் இந்த ரீதியில் போனால் இந்த சித்தாந்தத்தின் மூலமாக பெருமாளை இந்த இந்த உபாயம் பண்ணி அடையலாம் என்று சொல்லுதான் சாஸ்திரம். ஆனால் இந்த பாதுகாதேவி என்ன பண்ணுறா, இந்த ஜீவாத்மாக்களுக்கு இன்னும் ஏதாவது கொடுக்கணும், அவளுக்கு ஒரு சந்தோஷம். என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா ஸ்லோகத்தில் சாய்கிறார், மதுவைரி பதாம்புஜம் பஜந்தி மணிபாதாபணி மஞ்சு சிஞ்சிதேன படசீவ முகு ஸ்வயம் பிரஜானாம் அபரோபஞ்சம் அரிஷ்ட சாந்தி மந்திரம். அரிஷ்ட சாந்தி மந்திரம் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்தத்துல ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறேன். இந்த ஸ்லோகத்தில் விஷயம் என்னன்னா, இந்தத்துல இந்த பாதுகாதேவி பாதுகையை சாத்திண்டு பெருமாள் வந்து ஏழ்ற, அப்போ பாதுகை சப்திக்கிறதுன்னு சொல்லிட்டு வர வரிசையாக. அதை பார்த்து அந்த லோக ஜனங்களுக்கு இவா இன்னும் இவ்வளோ கஷ்டப்படுறாளே, இவ்வளோ உபத்திரவம் இருக்கு, இவா கர்மா இவளை ஆட்டி வைக்கிறதே, அதுக்கு ஏதாவது புதுசாக பண்ணணும்னு பாதுகாதேவி திருவுள்ள பத்திராளாம். ஏற்கனவே பெருமாள் சதுர்வேதத்தை கொடுத்துருக்கான், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கான், பெருமாள் புராணாதிகளை கொடுத்துருக்கான், ராமாயணம் இப்போ இதிகாச புராணாதிகளை பெருமாள் அனுகிரகம் அதை படித்து அதில் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுட்டு பெருமாள் திருவிழந்து அடையலாமே. அப்படியும் இல்லைன்னா ஆழ்வாராதிகளை அவதாரம் பண்ண வச்சு பெருமாள் வேத சாரமான அந்த திவ்ய சுக்திகளை திவ்ய பிரபந்தங்களை பெருமாள் கொடுத்துருக்கான். இருந்தாலும் இது கொடுத்தது போரலன்னு பாதுகைக்கு திருவள்ளம் அந்த இடத்துல. அதனாலே இந்த சப்தமானது பாதுகையினுடைய சப்தமானது இவளே ஒரு புதுசாக மந்திரத்தை கல்பிக்கிறாளாம். கல்பித்து சொல்லுவது போல இவளுடைய சப்தமானது இருக்குன்றது, அதாவது நாத சப்தம். இந்த பாதுகையினுடைய சப்திக்கும் அந்த விஷயம் அந்த துனியானது எப்படி இருக்குன்னா, இவ்வளோ கொடுத்துருக்கான் பெருமாள், ஆனால் அவள் இவாளுக்கு போறல் அது. இன்னும் நம்ம நிறையா கொடுக்கணும். இந்த ஜனங்கள்லாம் இவ்வளோ உபதிரவப்படுறதே, இதெல்லாம் இவ கஷ்டங்களை போக்குவதற்கு புதுசாக நாம் ஒரு மந்திரம் கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு தானாகவே புதியதான ஒரு மந்திரத்தை சொல்லுவது போலே இந்த பாதுகாதேவியினுடையதான இந்த சப்தமானது இருக்குன்னு சாய்கிறார். இது எப்படி இருக்குன்னா, திருவாய்மொழி ஆழ்வாருடைய அனுகிரகமாக கிடச்சிது, அதை அனுபவித்த சந்தோஷம் உள்ளடங்காமல் இந்த சப்தமாகையாலே சகல லோகத்திற்கும் சகல க்ஷேமத்தையும் தீர்க்கும்படியான ஒரு மந்திரமாக அமைஞ்சதுன்னு சொல்கிறாதாம். அபரோபஞ்சனம் அரிஷ்ட சாந்தி மந்திரம் அப்படின்னு, அரிஷ்ட சாந்தி மந்திரம். இந்த மந்திரத்தாலே இந்த பாதியினுடைய சப்தத்தாலே இந்த லோகமானது சாந்தி அடையட்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். இன்னொன்று ஒன்று சொல்கிறார், பெருமாள் வந்து பக்தி யோகம் பண்ணி அடையக்கூடியவா நிறையா பேர் இருக்கா, இந்த யுகத்திலே அந்த பக்தி யோகம் பலிக்காது. பலிக்காதுன்னா என்ன, பக்தி யோகம் பண்ணுறதுக்கு உண்டான ஹேதுவான சூழ்நிலை இப்போ கலியுகத்தில் இல்லை. அதனால தான் சரணாகதி மார்க்கத்தை பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை நமக்கு கொடுத்தார் இல்லையா. இப்போது முனிகள்லாம் இருந்தால் பக்தி யோகி, நம்மாழ்வாரும் பக்தி யோகி தான், ஆனால் இருந்தாலும் சரணாகதி அஞ்சு இடத்துல திருவாயுமலை சரணாகதி பண்ணி பெருமாளை சரணாகதி ரூபமாக அடைய முடியும். இந்த ஜீவனை பெருமாள் எங்கு கொண்டு போகிறான்னு திருவாயுமலை கடைசி ரெண்டு பதிகத்தில் சாதிச்சு நமக்கு எல்லோரும் அடுக்கீடு அமர்ந்து புகழ்ந்து அடியிறு வாமடெண்டன் அருள் கொடுக்கும்னு சொல்லி அங்கே சொன்னார். அப்போ ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தடைந்தேன், உனக்கோரு கைமாறு நான் ஒன்றிலேன், எனதாவியும் உனதே என்று சொல்லி சீவிரமங்கலில் சொன்னார். இப்போது நம்மாழ்வாரை போலே முன் யுகத்திலே துவாபர யுகத்திலேயும் சரி திரேதாயுகத்திலும் சரி முன் யுகங்கள்லேயும் பெருமாளை வந்து மனசால தியானம் பண்ணி கைவல்ல தரிசனம் பண்ணி அதன் மூலமாக புனக மறுபடியும் தியானம் பண்ணி அதன் மூலமாக பிரம்மத்தை சாட்சாத் கரிப்பதுதான் பக்தி யோகம். அதன் மூலமாக கடை தேறி போகுது. இந்த பக்தி யோகம் பாதிலே தடைப்படும், தடைப்படாமல் போய் முடியலைன்னா அடுத்த ஜென்மாவில் புனகாவாத ஆவர்த்தி பண்ணி மேலும் பெருமாள் அடையாது. ரொம்ப நாள் காத்திருந்துக்கணும், அடுத்த ஜென்மாவில் எப்படி இருக்குமோ நமக்கு தெரியாது. அதனால் இந்த ஜென்மாவிலே முடிக்கணும்னா சரணாகதி மார்க்கம். ஆனால் சில பேர் பக்தியோகம் என்னாலே முடியும், யமனியம வாசனங்கள் இயலாவை புனரடக்கம் தமதறியின் தாரணகள் தாரையரான் நினவழுக்கம் சமமுடைய சமாதி நலம் சாதிப்பார்க்கிறக்காகம்
அவரதுடன் அத்திகிரி அம்புயத்தாள் ஆரமுதே என்ற அர்த்த பஞ்சத்தை சுவாமி தேசிகன் சாய்ச்சர். இப்போ சமமடைய சமாதினம் அந்த கடைசி எல்லை நடத்த போய் அடையணும்னா எவ்வளோ தபஸ் பண்ணி மூச்சு அடக்கி உடம்பை காய வச்சு ஒன்று ஆகாரம் எடுத்துக்காமல் பகவத் தியானமாகவே இருக்கணும்னா அவள் எப்படி நாள்தோறும் ஏக சிந்தையனாய் ஒரு நிமிஷம் கூட பெருமாளை விட்டு விலகாமல் தைலதாரையை போலே பக்தியோகம் பண்ண வேண்டும் என்பதானது கீதாச்சாரியன் வாக்கு. அப்போது இந்த யோகிகள் மனத்தில் பெருமாள் உள்ளே இருக்கான். அப்போ கொஞ்சம் தள்ளி போயிட்டாக்கா கொஞ்சம் தள்ளி போயிட்டாக்கா முடியாது இல்லையா, பெருமாள் விட்டு திருப்பி முதலேருந்து யோகம் பண்ணி வரணும். அதனால் இந்த பாதுகாதேவியினுடைய சப்தமானது இந்த பாதுகையினுடைய நாத சப்தமானது எப்படி இருக்குன்னு சாய்க்கிற ஆச்சாரியர் என்னன்னா, ஏ பாதுகையே இந்த யோகிகள் இருக்காளே அவள் திருவுள்ளத்தில் வேறு விஷயம் போகாதபடி, வேறு விஷயம்னா என்ன, விஸ்வாமித்திர தபஸ் பண்ணார், மேனக வந்து டான்ஸ் ஆடினார், கொஞ்சம் தபஸ் கலைஞ்சு போச்சு அவருக்கு இல்லையா. அப்போது அவருடைய தபஸ் போயிட்டு திருப்பி புனக தபஸ் பண்ணார், இதை தப்பு வழியில் போயிட்டேன்னு சொல்லிட்டு. அதனால் அப்படி வந்து இந்த யோகிகள் மனசுலே வந்து வேறு விஷயம் போகாது, பகவத் விஷயத்தை தவிர பெருமாளை தவிர அவனுடைய சிந்தனையை தவிர வேறு சிந்தனை அவா திருவுள்ளத்துக்கு போகாதபடி பண்ணி அந்த தியானத்தை கலைக்காதபடி பண்ணி எப்பவுமே அந்த ஓம்காரத்துக்கு துல்லியமான பிரணவத்துக்கு துல்லியமாக இருக்கக்கூடியதான் பெருமாளை மட்டுமே தியானிக்கும்படி பண்ணுறது எதுன்னு கேட்டாக்க, இந்த சாக்ஷா திருவரங்கனுடைய பாதுகையிலேருந்து குமிழ்லேருந்து வருமானது அந்த பாதுகையினுடைய நாதம் அந்த சப்தமானது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தேசிகன் வந்து ஒரு ஸ்லோகத்தில் சாய்கிறார். எப்படின்னா பிரணவசிய பிரணித்தியம் தவ பிரணாதம் அப்படின்னு, பிரணவத்தினுடைய விஷயம் போலே ஓங்காரத்துக்கு பதிலாக நினைக்கிறார்கள்னா, அதாவது பிரணவம் சொல்லி வேதம் சொல்லணும், அதன் மூலமாக பெருமாளை தியானம் பண்ணுறா, பிரணவம் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இனி கொடுக்குறோம் சப்தமானது பிரணவமாகவே இருக்குது, அவள் அந்த வழியை விட்டு பகவத் வழி விட்டு வெளியில் போய் சஞ்சரிக்காவா நினைவுகள் சஞ்சரிக்காமல் இருக்கும். நமக்கு பெருமாள் வந்து தர்மபூத ஞானன்னு ஒன்று கொடுத்துருக்கு, நம்ம புத்தியில் அது இருக்குது. அது என்ன பண்ண, நம்ம தூங்கும்போது சொப்னம் வருதுன்னு சொல்கிறோம், கனா கண்டேன்னு சொல்கிறா இல்லையா, அது என்ன பண்ணும், எங்கெங்கேயோ போகும், திடீர்னு எழுந்துருவா பட்டுன்னு வேர்த்து கொட்டும், ஐயோ பாம்பு வந்தா மாதிரி இருந்தது, பள்ளி வந்தா மாதிரி இருந்தது அப்படின்வா. அந்த மாதிரி இந்த இந்த இப்போ அதாவது இந்த நம்ம யோகிகள்லாம் தபஸ் பண்ணும்போது அப்படியே ஆழ்ந்த சிந்தனை இருப்பான், அவளுடைய மனசு வேற ஒன்றும் லயிக்காமல் பெருமாளை பற்று மட்டுமே லயிக்கும்படியாக அனுகிரகத்தையானது இந்த பாதிகனுடைய சப்தம் பிரணவத்தை போலே அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் முனையகா பெரிதாசனிருத்தேகே கிதி ரங்கேஸ்வரத்ன பாதுகேத்வாம் விநிவேசி விபாவயந்தன் விபாவயந்தன்யாகா பிரணவசிய பிரணிதிம் தவ பிரணாதம் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் இந்த நாட பந்ததியிலே அற்புதமாக சாய்க்கிறார். அடுத்தது என்னென்னா, நம்மளை மாதிரி சாமானிய சேதனாள் பெருமாள்கிட்ட வந்து நிறைய கேட்குறோம், சுவாமி எனக்கு மனசு கஷ்டம், இது வெம்பெருமானே எனக்கு நீ இந்த அனுகிரகம் பண்ணு, என் குழந்தை கஷ்டப்படுறான் நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா, இந்த சேத்திர வர்க்கங்கள் எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு மாறி மாறி பலபிறப்பம் பிரிந்து கஷ்டப்படுறதே அவளுக்கு அனுகிரகத்தை காட்டுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். எத்தனையோ அபிலாஷைகள் மனசுக்குள்ளே, எத்தனையோ ஆர்த்தத்வனிகள்லாம் இருக்குது, அது எல்லாம் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது யாருன்னு கேட்டால் பாதுகாதேவி நம்ம கஷ்டத்தை போக்குறான்னு சொல்லார். மதுரம் மணி பாதுக பிரவர்த்தே பவதி ரங்க பதர் விகார காலே அபயாத்தனையா சம்யபேததானு அபிசம்பாத யதீவ மஞ்சுநாதை அப்படின்னு சுவாமி தேசிகன். கங்கனுடைய சஞ்சாரத்திலே சாத்திக் கொள்ளக்கூடியதான அந்த பாதுகையிலேருந்து வரும் சப்தமானது, ஏ சேத்திர வர்க்கங்களே நீங்கள்லாம் பயப்படாதீங்கோ, நான் இருக்கேன், என்னுடைய சப்தத்தின் மூலமாக உங்களுக்கு இன்பமான சுகங்களை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவா எல்லாம் பிரார்த்தனை பண்ணா பெருமாள் திருவரங்கன் வீதியில் வரும்போது, ஹேரங்கா எங்களை காப்பாத்து, ஹேரங்கா உன்னுடைய சேவை ஆயுசு வரையும் கிடைக்கணும், ஹேரங்கா எனக்கு என் குழந்தைகள் சேவமாக இருக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆனும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், இன்னும் எவ்வளோ எவ்வளோ பணம் காசு வேணும் அபிலாஷிகள் இந்த ஜீவாத்மா மனசு உள்ளே இந்த கர்ம சம்பந்தத்தாலே சுழன்னுருக்கு, அதை இவா வந்து பிரார்த்தனையாக வாய் மூலமாக கொடுக்குறா. அப்படி கொடுக்கும்போது பெருமாள் திருச்சுவி சாய்க்கிறான், அவன் பதில் சொல்ல மாட்டான் ரங்கன் நமக்கு, ஆனால் பாதுகாதே பதில் சொல்கிறான். எப்படின்னா தன்னுடைய பாதுகையினுடைய சப்தம் பெருமாள் நடந்து வரும்போது சப்தம் வருது, திருவரங்கன் நடந்து வரும்போது பாதுகையிலேருந்து சப்தம் வருது, அந்த சப்தமானது எப்படி இருக்குன்னா நம்ம கேட்கும் பிரார்த்தனைக்கு ததாஸ்து
தேங்கா எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்லும்போது பாதுக சப்தம் போட்டினா அந்த அனுகிரகம் கிடச்சிடும், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆனதுன்னா ததாஸ்து ஆயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பாதுகாதேவியினுடைய அந்த சப்தமானது, அந்த குமிழிலேருந்து வரும் சப்தமானது நமக்கு வந்து பதில் சொல்லும்படியாக இருக்குது. ததாஸ்து நீ சொல்லுவது நடக்கும், உனக்கு உன் பொண்ணு கல்யாணம் ஆகும்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து இருக்குது. இந்த பாதுகையினுடைய சப்தமானது இருக்குன்ட்டு சுவாமி தேசிகன் வந்து அற்புதமாக சாய்க்கிறேன். அடுத்தது தேசிகன் ஒரு விஷயம் சாய்க்கிற எல்லாம், அதாவது வைய மனுஷரை பொய்யன்றன்னே காலனையும் உடனே படைத்தா என்பதானது பெரியாழ்வாருடைய திருவாக்கு. இந்த லோகத்திலே அவதார புருஷாக இருந்தாலும் அவதார சமாப்தின்னு ஒன்று உண்டு. தேசிகன் சாட்சாத் பெருமாள் ஒரு காலம் வரைக்கும் அவருடைய இங்கேருந்து நமக்கெல்லாம் நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்தார். அவர் அவதாரத்தை முடிச்சுட்டு போனால் அவள் எப்போ திருப்பி புனக அவதாரம் பண்ணுவா அது நமக்கு தெரியாது, ஈஸ்வர சங்கல்பம் எல்லாமே. ஆனால் அப்படி இருக்கும்போது தேசிகன் சாய்க்கிற ஒரு விஷயத்த என்ன விஷயம்னு கேட்டாக்கா, ஏ பாதுகையே நான் வந்து பாதுகா சேவகனாக வெகு காலமாக என் காதில் நான் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கேன், ஆ எனக்கு நல்ல புத்தி இல்லையான்னு தேசிகன் சாய்க்கிறேன், நல்ல வார்த்தையே படலையம்மா எனக்கு, அதனால் நீ என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, சுவாமி தேசிகன் பண்ணாத கைங்கரியமா, சுவாமி தேசிகன் பெருமாளை காட்டி கொடுக்காத கிரந்தம் எங்கேயாவது இருக்கா, அவரே சாய்க்கிறார் அங்கே இந்த பாதுகையில். என்னுடைய கடைசி சமயத்தில், அதாவது என்னுடைய பிராண விநியோக சமயத்தில், ஏ பாதுகையே ரங்கனை நீ உபயநாச்சிமாரோடு 7-12 வந்துடும், வந்து எனக்கு சேவை பண்ணி வைக்கணும், நீ பண்ணி கொண்டு வரும்போது என்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும்படியாக உனது அந்த சலங்க சப்தம், இந்த பாதுகையிலேருந்து வரக்கூடிய சப்தங்களை வந்து என் காதில் ஒலிக்க வச்சு என்னை திருப்தி பண்ணி வைக்க வேண்டும்ட்டு பாதுகையை பாதுகா தேவியை சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறேன் இந்த இடத்துல. அதாவது சபசோர்மம பராணாம் திசந்தி மணிபாதா மணி மஞ்சுலை பிரணாதைஹி ரமயா க்ஷமயா ஜதத்தஹஸ்தம் சமய ரங்கதுரி நமநயேதாஹ ரமயா க்ஷமயான்னு போட்டார். உபயநாச்சிமா இருக்கிறதுக்கு ஸ்ரீதேவி பூதேவின்னு சொல்கிறோமே, அப்படியா ரமான்னா தாயாருக்கு பேர், ரமயா க்ஷமயா நம்மளுடைய பாவங்களை பொறுக்கக்கூடியவள், அப்படிப்பட்ட உபயநாச்சிமார்களை நீ எழுந்தள்ளி ரங்கனோடு எழுந்தள்ள பண்ணி கொண்டு வரணும். எப்படி பெருமாள் வந்து உபயநாச்சிமாரோடு நமக்கு வந்து அந்த வைகுண்ட ஏகாதசியும் போது வீதியில் வந்து எல்லாருடைய எல்லா வர்ணத்தார் ஜனங்களுக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறானோ, அப்படி வந்து என்னுடைய சரமதசையிலே அதனாலே ஆழ்வார் பாசுரம் போல அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்னும்படியாக சுவாமி தேசிகன் ரங்கபாதுகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுற. உபயநாச்சிமார் ஏழப்பண்டு வந்து உன் சப்தமானது என் காதில் விழுந்து இன்பமாக எனக்கு இருக்க வேண்டும் என்பதானது தேசிகனுடைய திருவுள்ளம். இந்த பாசுரத்தை தெரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து என்னென்னா, நம்ம பிராண விநியோகம் போது பெருமாள் வந்து சேவை சாதிக்கிறோன்னு சுவாமி தேசிகன் சொல்லி காட்டுறார். நிறையா பேர் சொல்லுவாள், எங்கள் அப்பா அப்படியே ராம ராமன்னு சொல்லிகிட்டே இருந்தார், அப்படியே போயிட்டார், எங்கள் அப்பாவுக்கு வந்து வந்து நிருசிம்மன்னா ரொம்ப பிரீத்தி, எங்கள் அப்பாவுக்கு தேவநாதன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பாபா அவளுடைய குல தெய்வத்தை மனசுலே தியானம் பண்ணிட்டு இருப்பா, அதுதான் தேசிகன், அதுதான் உத்தரகத்தியம், கடைசி பர்யந்தம் நீ வந்து பெருமாளை தியானிக்க வேண்டும். அதுதான் பெரியாழ்வார் சொன்னார், காசும் கரையுடை கூரைக்கும் மங்கோர் கற்றைக்கும் ஆசையினால் அங்கபத்த பேரிடு மாந்தர்கள் கேசவன் பேரிட்டு நீங்கள் தேனி திரும்பினான் நாயகன் நாரணன் தம் மண்ணை நரகம் புகழ். நரகத்துக்கு போகாமல் நீ வந்து உன்னுடைய பிள்ளைக்கு கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன்னு பேர் வைடா. கடைசி சமயத்தில் ஒரு வார் தீர்த்தம் கொடுக்கும்போது கேட்டுடே நாராயணா தீர்த்தம் கொடுறா, ஏ கேசவா தீர்த்தம் கொடுறான்னு கூப்பிடுவோம். அந்த தீர்த்தம் வாங்கி சாப்பிடும் சமயத்திலும் பகவன் நாமத்தை உச்சரிக்கும்படியாக உண்டான பாக்கியம் எப்போ இருக்கும்னா, உன் குழந்தைக்கு பெருமாள் பேர் வச்சாதான் கிடைக்கும். இப்போ நாய்க்கு வைக்கிற பேரை சில பேர் வச்சுக்கிறா, சில பேர் அந்த சமுக்கத்தில் இவா அப்பாட்டேருந்து 2 லெட்டர் எடுத்துக்கிறா, அம்மா கிட்ட 2 லெட்டர் ரெண்டையும் சேர்த்து ஒரு பேராக வைக்கிறா, அது என்ன அர்த்தம் இருக்கும், அனர்த்தமாக தான் விளையும் அது. அதனாலே சொன்னால் இந்த இடத்துல சுவாமி தேசிகன் சாட்டினேன், இப்படி எனக்கு உன் சப்தத்தாலே மனசு சுத்தம் பண்ணு, நான் அதனாலே அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைக்கிறேன், என்னை கைவிட்டுடாதேன்னு சொல்லிட்டு உபயநாச்சுமானம் ரமயா க்ஷமயாச்ச தத்தஹஸ்தம் சமயரங்க துரீன மானய சமயரங்க துரீன மானையே தாகான்னு சொல்லிட்டு இந்த 391 நாதபத்தியிலே 11 ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு சாதிச்சு என்னோட கடைசி சமயத்திலையும் பெரு உபயநாச்சிமாரை ஏழை பண்ணி கொண்டு உன் பாதுகையனுடைய அந்த சப்தமானது
அந்த நாதமானது என் காதுகளுக்கு கேட்டு நான் என்னை நீ திருப்தி பண்ண வேண்டும் என்பதாவது சுவாமி தேசிகனுடைய பிரார்த்தனையாக அந்த ஸ்லோகத்தை அமைஞ்சது. மீதி ஸ்லோகங்களை நாளைக்கு பார்க்கலாம். அடியேன் கவிதார்த்திக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.